ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்திப்பழத்தோட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க. டெய்லியும் ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் இரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கும். அத்திப்பழத்தில் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறனால தொடர்ந்து நம்ம அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் இரத்த சோகை நோய் வந்து வராது, இரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கும், நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கக்கூடுங்க. அத்திப்பழத்தோட இலைகளை காய வச்சு பவுடர் பண்ணி தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் பித்தம் பித்தத்தால் வரும் நோய்கள் வந்து சரியாயிருங்க. மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், மூலம் இந்த மாதிரி நோய்களுக்கு தொடர்ந்து அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் இதெல்லாம் சரியாயிருங்க. அத்திப்பழத்தில் அதிக மருத்துவ பயன்கள் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினால் வரும் புண்கள், உடல் வீக்கம், நீர்க்கட்டிகள், புண், சொரிசிறங்கு, நமைச்சல் போன்ற பாதிப்புகள் உள்ளவங்க அத்திப்பழம் வந்து மிக சிறந்த நன்மையை வந்து தருங்க. அத்திப்பழம் கல்லீரல், மண்ணீரல் அடைப்புகளை வந்து சரி பண்ணும், வீக்கங்களை வந்து போக்கும். அத்திப்பழம் கண் பார்வையை அதிகரிக்க செய்யுங்க. மற்ற பழங்களை காட்டிலும் அத்திப்பழத்தில் 2 முதல் 4 மடங்கு அதிகமான தாது உப்புகள் வந்து இருக்குதுங்க. அத்திப்பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஒருவர் 40 நாளைக்கு அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் மலைச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும், இரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கும், பித்தம் வந்து தணியுங்க. ஒரு உலர் அத்திப்பழத்தில் 3% கால்சியம் வந்து இருக்குது. நம்ம உடலில் ஒரு நாளைக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து அந்த அத்திப்பழத்திலிருந்து கிடைக்குதுங்க. அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் எலும்புகள் அடர்த்தி வந்து அதிகரிக்கும், எலும்புகள் வந்து வலிமைப்படுங்க. இன்றைக்கி அத்திப்பழத்தோட மருத்துவ பயன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.